நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவின் தேசிய பறவையான இந்திய மயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து அழகின் சின்னமாக விளங்கியதால் 1963 வருஷம் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுச்சு. இது பொதுவாக மயில் மற்றும் நீல மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவையின் பெயர் வந்து பாலோ கிறிஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உடலமைப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மயில் அப்படிங்கிறது மிகப்பெரிய பறவை தான். பெண் மயிலை விட ஆண் மயில் ரொம்பவே பெருசு. மயில்கள் அதிகமாக பறக்கிறது கிடையாது, இருந்தாலும் பறக்கும் திறன் இதுக்கு இருக்கு. ஆண் மயில் வந்து 4 முதல் 8 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். இதனுடைய கழுத்து, மார்பு, வயிறு ஆகிய பகுதிகள் பளபளக்கும் கரு நீல நிறத்தால் ஆனது. ஆண் மயிலுக்கு மிக நீளமான தோகைகள் இருக்கு. தோகை அப்படிங்கிறது வால் இறகுகள் கிடையாது, அது கீழ் முதுகிலிருந்து நீண்டு வளரும் இறகுகள். உண்மையான வால் இறகுகள் 20 மட்டும்தான் இருக்கும். பெண் மயிலை ஈர்ப்பதற்காக தன்னுடைய அழகான தோகையை ஆண் மயில்கள் பயன்படுத்துது. தோகை இறகுகள் அனைத்தும் ஒரு விரிவான கண் போன்ற புள்ளியுடன் முடிவடையும். வெளிப்புற இறகுகளில் சில புள்ளிகள் இல்லாமலும் பிறை வடிவ கருப்பு முனையில் முடிவடையும். ஆண் மயில்கள் வந்து தோகையை விசிறி போல விரித்து ஆடும். இந்த காட்சி ரொம்பவே பிரபலமானது. அது மட்டும் இல்லை, ரொம்பவே அழகாகவும் இருக்கும். பெண் மயிலுக்கு நீளமான தோகைகள் கிடையாது. இதனுடைய வயிற்று பகுதி வந்து வெள்ளையாக இருக்கும். சுமாராக 95 சென்டிமீட்டர் நீளமும் 2.7 முதல் 4 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். பெண் மற்றும் ஆண் ஆகிய இரண்டிற்குமே தலையில் கொண்டை அப்படிங்கிறது இருக்கும். மயிலோட ஆயுட்காலம்னா 10 லிருந்து 25 வருஷம் வரைக்கும் வாழும். இதனுடைய வாழ்விடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மயில் வந்து இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வாழுது. இது சுமாராக 6000 அடி உயரம் வரைக்கும் உள்ள இடங்களில் காணப்படுது. இது ஈரமான மற்றும் வறண்ட இலையுதிர் காடுகளில் அதிகமாக வாழுது. அதே சமயத்தில் மனித வாழ்விடங்களை சுற்றியும் வாழ பழகிக்கிடுச்சு. இதனுடைய அழகிற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலும் மயில்கள் அப்படிங்கிறது வளர்க்கப்படுது. இதனுடைய உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நாள் முழுவதும் தரையில் இறை தேடும். தானியங்கள், விதைகள், பழங்கள், பூச்சிகள், பள்ளிகள் இந்த மாதிரியான உணவுகளை தான் அது சாப்பிடுது. இது விளை நிலங்களில் உள்ள நிலக்கடலை, தக்காளி, நெல், மிளகாய் இந்த மாதிரியான பல்வகை பயிர்களையும் சாப்பிடுது. மேலும் மனித வாழ்விட பகுதிகளில் பல வகையான உணவு கழிவுகளையும் மனிதனுடைய மலத்தையும் கூட ஒரு சில சமயம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயிலுக்கு மிக கூரிய பார்வை திறன் இருக்கு. எதிரிகளை வருவது தூரத்திலிருந்தே கண்டுபிடிச்சிருமாம். மயில்கள் குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் உரத்த குளரை எழுப்புமாம். இரவு நேரத்தில் உயரமான மரக்கிளைகளில் தூங்கும். மயில்கள் வந்து பலதர மனம் கொண்டது. இவை பொதுவாக 2 லிருந்து 3 வயதில் பாலியல் முதிர்ச்சி அடையும். பெண் மயில் 4 முதல் 8 முட்டைகளை இடும். குஞ்சு பொறிக்க இது 28 நாட்கள் எடுத்துக்கிறோமாம். சிங்கம், புலி, சிறுத்தை, ஓனாய் இந்த மாதிரியான விலங்குகள் மயிலை வேட்டையாடுது. பருந்து, கழுகு மற்றும் ஆந்தை போன்ற பறவைகள் மயில் குஞ்சுகளை வேட்டையாடி உணவாக உட்கொள்ளுது. இறகுகளுக்காகவும் இறைச்சிக்காகவும் மனிதர்களால் வேட்டையாடப்படுது. விவசாய நிலங்களில் புகுந்து விளைபொருட்களை உண்பதால் இதை கொல்லவும் செய்கிறாங்க. மயில் எண்ணெய் நாட்டுப்புற வைத்தியங்களில் பயன்படுத்தப்படுது. மயில் இறைச்சியில் மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிற மூட நம்பிக்கையும் இருக்குது. உதிர்ந்த இறகுகளை மட்டுமே சேகரிக்க இந்திய அரசாங்கம் அனுமதி அளிச்சிருக்காங்க. ஆனால் இறகுகள் உதிர்க்கப்பட்டதா இல்லைன்னா பறிக்கப்பட்டதா அப்படிங்கிற அடையாளம் காண்றதுக்கான முறைகள் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கு. மயிலை பாதுகாக்க 1972 சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. மயிலை வேட்டையாடுவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். இந்தியாவின் தேசிய பறவையான மயிலை பாதுகாப்பது நம்மளுடைய ஒவ்வொருத்தவரின் கடமை.